காத்திருக்கு சதிரம் இன்றைய மன்னா ஒரு தேநீர் கோப்பைக்குள் உண்டாகும் புயல் தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்தவர் யார் சோதனைகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறவர்களை இவ்வசனம் மிக அதிகமாக ஊக்குவிப்பதாயிருக்கிறது நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று கூறப்பட்டிருக்கிற வண்ணமாக சோதனைகள் தேவனுடைய வசனத்தில் தண்ணீர்கள் புயல்கள் வெள்ளங்கள் போன்றவற்றுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளன உலகம் முழுவதில் உள்ள தண்ணீர்கள் எல்லாம் நம்முடைய சர்வ வல்ல தேவனின் ஒரு கரத்தின் கைப்பிடிக்குள் அடங்குமாயின் சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரில் ஒரு சொட்டு தண்ணீரை போல மாத்திரம் இருக்கும் நம்முடைய சோதனைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எவ்விதத்திலும் பாதிக்கவோ அழிக்கவோ முடியாது நம்முடைய சோதனைகளை எல்லாம் ஒரு தேநீர் கொப்பைக்குள் உண்டாகும் புயல் போன்றவையே அருமையான தெய்வப்பிள்ளையே உன்னை ஒரு பலத்த கரம் தாங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நம்முடைய அன்புள்ள கர்த்தரின் கரங்கள் மிகவும் விஸ்தாரமானவையாகவும் வல்லமையுள்ளவையாகவும் இருப்பதால் எந்த பிசாசும் நம்மை அவருடைய கரங்களின் நின்று பறித்து கொள்ள முடியாது நாம் நம்முடைய தாழ்வான நிலையை பார்ப்பதை விட்டுவிட்டு நம்முடைய தேவனுடைய மேன்மையை நோக்கி பார்ப்போமாக நாம் நம்முடைய குறைபாடுகளையும் ஏழாமையையும் பார்ப்பதை விட்டுவிட்டு தேவன் நமக்காக வைத்திருக்கும் எல்லையில்லா கிருபையை நோக்கி பார்ப்போமாக மகத்துவமுள்ளவரும் பெரியவரும் அதிசயமானவருமான ஒரு தேவன் நமக்கு உண்டு என்று ஒரு தேவ மனிதன் கவி இயற்றியிருக்கிறார் அந்த தேவன் நம்முடைய ஜீவியத்தையும் அதிசயமானதாக மாற்றுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்